தமிழ் மக்களுக்கு வணக்கம். தற்பொழுது இருக்கக்கூடிய ட்ரெண்டிங் நியூஸ் ஏன்னா மீடியாவுக்கு வேறு எதுவும் உருட்டுறதுக்கு எதுவும் கிடையாது, அதனால் உப்பு சப்பு இல்லாத விஷயங்களை கூட எடுத்து வைத்து பேசுவது அப்படின்றத வந்து மீடியாக்கள் வழிமுறையாக வச்சுருக்காங்க. அப்படி பார்க்கும்பொழுது இப்பொழுது இருக்கக்கூடிய ட்ரெண்டிங் என்னென்னா, காலையில் அறிக்கை, அதாவது பன்னீர்செல்வம் வெளியிட்ட அறிக்கை. அந்த அறிக்கையில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாம் எல்லாரும் தியாகத்தை செய்து, அதாவது எதுக்கு கழகத்திற்காக எந்த வித தியாகத்தையும் செய்வதற்கு நாம் தயாராக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, தியாகம் செய்திருக்க வேண்டிய நேரத்தில் வந்து தியானம் இருக்கிறேன்னு போன பன்னீர்செல்வம் தியாகத்தை பற்றி பேசுவது அப்படின்றது தான் மிகப்பெரிய காமெடி அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பிரச்சனைகள் எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும். செல்வி ஜெயலலிதா அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட காலத்திலிருந்து அவர் அந்த மரணித்த அந்த நிகழ்வுக்கு அப்புறம் பதவியேற்றுக்கொண்ட நிலையில் அப்பொழுது கட்சியை யார் வழி நடத்துவது அப்படின்ற குழப்பம் இருந்தபொழுது, அந்த குழப்பத்திலிருந்து தெளிவு பெற வேண்டும் அப்படின்றதற்காக இடைக்காலமாக யாராவது ஒருவர் தலைவராக இருக்க வேண்டும், கட்சியை வழி நடத்த வேண்டும் அப்படின்றதற்காக இடைக்கால பொதுச்செயலாளராக, திரும்பவும் சொல்கிறேன், இடைக்காலமாக இன்டீரியம் அரேஞ்ச்மெண்ட்டாக இடைக்கால பொதுச்செயலாளராக நீங்கள் வழி நடத்துங்கள் அப்படின்னு சொல்லி கட்சியுடைய மூத்தவர்கள் திருமதி சசிகலா அவர்களிடம் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் அவங்கள பொதுக்குழு கூடி இடைக்கால பொதுச்செயலாளராக தேர்வு செய்தது. அப்படி தேர்வு செய்தது சட்டப்படி செல்லுமா செல்லாதா அப்படின்ற வாத பிரதிவாதங்கள் ஒரு பக்கம் வச்சுருவோம். ஆனால் அப்படி தேர்வு செய்யப்பட்ட நிலையில் அதற்கு முழுவதுமாக இசைவு தந்த பன்னீர்செல்வம் அதற்கப்புறம் சில வாரங்களில் பதவியிலிருந்து விலக வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. ஏனென்றால் சசிகலா தரப்பு பன்னீர்செல்வம் முதலமைச்சராக தொடர்வதில் விருப்பம் காட்டாத நிலையில் அவர் பதவியிலிருந்து பதவியை ராஜினாமா செய்துவிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்கா அவர் எதிர்பார்த்து கொண்டிருந்தது என்னென்னா, திருமதி சசிகலா அவர்கள் தலைமையில் முதலமைச்சராக அவர் பதவியை ஏற்றுக்கொண்டார் என்றால் அந்த அமைச்சரவையில் தனக்கான பிரதிநிதித்துவம் இருக்கும். எப்படி செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய அமைச்சரவையில் வந்துட்டு பன்னீர்செல்வத்திற்கு வந்து நம்பர் டூ ஆர் நம்பர் த்ரீ பொசிஷன் வழங்கப்பட்டதோ அது மாதிரி வழங்கப்படும் என்று அவர் எதிர்பார்த்திருந்த நிலையில், உத்தேச பட்டியல் என்று வைத்திருந்த சசிகலா தரப்பில் வைத்திருந்த அந்த பட்டியலில் தன்னுடைய பெயரே இல்லை, ஒரு அமைச்சராக கூட தான் இருப்பதை சசிகலா தரப்பு விரும்பவில்லை அப்படின்றதை புரிந்து கொண்டு, அதற்கப்புறம்தான் அவர் வந்து ஆடிட்டர் குருமூர்த்தி போன்றவர்களுடைய ஆலோசனைகளையும் கேட்டு அதன் அடிப்படையில் அவர் போய் தியானம் இருக்கிறார். ஸோ அங்கேயே இவருடைய தியாகம்ங்கிற பேச்சு அடிபட்டு போச்சு. கட்சிக்காக ஒரு நடவடிக்கை எடுக்கப்படும் பொழுது அந்த நடவடிக்கைக்கு துணை போகிறேன் என்று அவர் இருந்திருந்தால் அவர் தியாகி என்பதனை ஏற்றுக்கொள்ளலாம். அப்படி அவர் செய்யவில்லை. சரி, தியானம் இருந்து அவர் என்ன பண்ணுறாரு, அன்றைக்கு இருந்த சூழ்நிலையில் ஒரு 12 எம்எல்ஏக்கள், பன்னீர்செல்வத்தையும் சேர்த்து 12 எம்எல்ஏக்கள், இந்த 12 எம்எல்ஏக்களும் தனியாக இருக்கிறார்கள், மற்ற எம்எல்ஏக்கள் எல்லாம் கூவத்தூரில் இருக்கிறார்கள். கூவத்தூரில் இருந்த எம்எல்ஏக்கள் ஒன்று கூடி முதலமைச்சர் வேட்பாளராக அவர்கள் தேர்வு செய்தது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை. எடப்பாடி பழனிசாமி அவர்களும் வந்து ஆளுநரிடம் சென்று அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு, அதாவது தன்னை முதலமைச்சராக நியமிக்க வேண்டும், தன்னிடம் வந்து எம்எல்ஏக்களுடைய ஸ்ட்ரென்த் இருக்குது, பெரும்பான்மைக்கான ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படின்றதை நிரூபிக்கும் வகையில் அந்த கையெழுத்துக்களை எல்லாம் கொண்டு போய் கொடுக்கிறார். அதற்கிடையே நடந்த சம்பவங்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். திருமதி சசிகலா அவர் மீதான அந்த குற்றம் என்பது உச்சநீதிமன்றத்தால் வந்து நிரூபணம் செய்யப்பட்டு, உச்சநீதிமன்றத்தால் ஆமோதிக்கப்பட்டு அவர் சிறைக்கு செல்ல வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டு விட்டது. இதெல்லாம் நடந்த பொழுது அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு, அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதவியேற்றுக்கொண்டு நம்பிக்கை வாக்கெடுப்பு கோரிய பொழுது, அங்கே வந்து எதிராக அதிமுகவுக்கு எதிராக வாக்களித்தார். எந்த ஆட்சியை செல்வி ஜெயலலிதா அவர்கள் தன் உடல்நிலை மோசமாக இருந்த நிலையிலும் அயராது பிரச்சாரம் செய்து ஆட்சி பீடத்தில் அமர்த்தினாரோ அந்த ஆட்சியை அகற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வாக்களித்தார் அப்படின்றத நம்மால் பார்க்க முடிகிறது. அப்பொழுது எங்கே சென்றது இவரது தியாகம்? சரி, அதையும் கடந்து இரட்டை இலை, அதாவது ஆர்கே நகர் தேர்தல் வரப்போகிறது, இடைத்தேர்தல் வரப்போகிறது என்ற உடனேயே இரட்டை இலையை முடக்குவதற்கு என்னென்ன செய்ய முடியுமோ அதை செய்து மனு தாக்கல் செய்து அதையும் முடக்கினார். அப்பொழுது எங்கே சென்றது இவரது தியாகம்? அடுத்தது பார்த்தோம்னாக்க, தினகரனிடம் ஒரு 17 எம்எல்ஏக்கள் இருந்தார்கள். அந்த தினகரனோட ஒரு பேச்சுவார்த்தை, ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தினார். அந்த ரகசிய பேச்சுவார்த்தையும் கூட தன்னுடைய ஆதரவு எம்எல்ஏக்களாக இருந்தவர்களிடம் சொல்லாமலேயே நடத்தினார் அப்படின்றத பின் நாட்களில் தினகரன் போட்டு உடைத்ததுக்கப்புறம் தான் எல்லாருக்கும் தெரிய வந்தது. அப்பொழுது எங்கே சென்றது இவரது தியாகம்? அதற்கு பின்னர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களான ஆட்சியை நம்மால் எதுவும் செய்ய முடியாது என்று தெரிந்து கொண்ட நிலையில்
அங்கே வந்து ஒட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு உடன்பாடு என்கிற நிலையில் அவர்தான் தூது அனுப்பினார். அப்பொழுது எங்கே சென்றது இவரது தியாகம்? சரி, அதையும் கடந்து துணை முதலமைச்சராக பதவியேற்றுக்கொண்டு, அது ஒரு அரசியல் சாசன பதவி இல்லை என்றாலும் தன்னால் பதவி இல்லாமல் இருக்க முடியாது என்ற நிலையில் துணை முதலமைச்சராக பதவியேற்றுக்கொண்டு அந்த 4 ஆண்டுகள், அதாவது 3.5 ஆண்டுகளோ 4 ஆண்டுகள்னு வச்சுப்போம், 4 ஆண்டுகள் அவர் வந்து அந்த ஆட்சியில் தொடர்ந்த பொழுது, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சி ரீதியாக எடுத்த அத்தனை நடவடிக்கைகளுக்கும் துணை போனார். அப்பொழுது எங்கே சென்றது இவரது தியாகம்? அப்பொழுது கட்சிக்கு எது நன்மை என்றது இவருக்கு தெரியவில்லையா? அன்றைக்கு எல்லாம் வந்து நான் வந்து கையெறு நிலையில் இருந்தேன், என்னால் எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியவில்லை என்று சொன்னாரே. அதாவது ரெட்டை இலையில் பி ஃபார்முக்கு கையெழுத்து போடக்கூடிய நிலையில் இருந்த பொழுதும் கூட இவர் வந்து எந்த விதமான எதிர்ப்பையும் தெரிவிக்கவில்லை என்பது என்னன்னு எடுத்துக்கலாம். பதவியில் இருக்கிற வரைக்கும் இவருக்கு யார் எது செய்தாலும் அதை பற்றி கவலை இல்லை, கட்சி எக்கேடுகிட்டு போனாலும் கவலை இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம் தானே. சரி, அதற்கப்புறம் நம்ம வருவோம். இவர் வந்துட்டு ஒற்றை தலைமை அப்படின்ற, அதாவது ஆட்சி பறிபோன பின்னர் ஒற்றை தலைமை அப்படின்ற ஒரு கூற்று எழுந்த பொழுது, அந்த ஒற்றை தலைமையில் நானா நீயா என்று பார்ப்போம் என்று சொல்லாமல் அங்கே வந்துட்டு இந்த கட்சியை முடக்குவதற்கு மீண்டும் அவர் வந்து ஒரு முயற்சி மேற்கொள்கிறார். அப்பொழுது எங்கே சென்றது இவரது தியாகம்? சரி, அதற்காக யாருடன் துணை போக வேண்டும் என்று நினைக்கிறார்னு பார்த்தீங்கன்னாக்கா, கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களிடம் போகிறாரா? நியாயமாக கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களிடம்தான் சென்றிருக்க வேண்டும். இவர் தொண்டர்களுடைய ஆதரவு எனக்கு வேண்டும், நீங்கள் எல்லோரும் எனக்கு ஆதரவு தெரிவியுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கணும். அதை செய்தாரா? செய்யவில்லை. மாறாக இவர் என்ன சொல்கிறார், என்ன நினைக்கிறாருன்னா, மத்தியில் வந்து மோடி அமித்ஷா இவர்கள் பலம் பொருந்தியவர்களாக இருக்கிறார்கள், அதனால் அவர்களை வைத்து இந்த கட்சியை எப்படியாவது மிரட்டி தன் வயப்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறார். அதனால் என்ன பண்ணுறாருன்னா, டெல்லி வரைக்கும் போய் அங்கேயே வந்து லாபி பண்ணுறார். நம்முடைய கேள்வி என்னென்னா, நீங்கள் திரும்ப திரும்ப அந்த பழைய புராண கதை ஒன்று இருக்கு இல்லையா, அதாவது முருகன் உலகத்தை சுற்றி வருவார், ஆனால் பிள்ளையார் வந்து தாய் தந்தையை சுற்றி வந்து அவர் அந்த கனி வெற்றி கனியை பெற்றுவிடுவார்ன்ட்டு, அது அந்த புராண கதைக்கு அது நியாயமாக இருக்கலாம். ஆனால் நடைமுறையில் நீங்கள் எடுத்தீங்கன்னாக்க, இங்கே யார் செல்வாக்கை செலுத்த முடியும் என்பவருக்குத்தான் அந்த தலைமைக்கான பக்குவம் இருக்கும் அப்படின்றதான் இயல்பாக நம்மால் பார்க்க முடிகிறது. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் வந்து ஜெயலலிதாவிடம் இருந்து பெற்றது அப்படின்றது ஜெயலலிதாவால் அடையாளம் காட்டப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லுவது என்பதே நகைப்பிற்கு உரியது. ஏன்னா ஜெயலலிதாவால் ஆகச்சிறந்த அல்லக்கை என்று உங்களை வந்து அடையாளம் காட்டினார்களே தவிர்த்து, உங்களை ஏதோ ஆளுமை என்றெல்லாம் அவர் அடையாளம் காட்டவில்லை. உங்களிடம் ஒரு பொருளை கொடுத்தால் அதை என்ன செய்வது என்று தெரியாது என்ற நிலையில் சொன்னதை செய்வீர்கள், சொன்னதை செய்ததுக்கப்புறம் எப்பொழுது வேண்டுமோ அப்பொழுது எடுத்துக்கொள்ளலாம் என்பதற்காக வைக்கப்பட்ட சப்ஸ்டிடியூட் தான் நீங்கள். மற்றபடி நீங்கள் வந்து செல்வ ஜெயலலிதாவால் ஆகச்சிறந்த திறமையானவர் என்பதற்காகவோ அல்லது ஆகச்சிறந்த ஆளுமை என்பதற்காகவோ அடையாளம் காணப்படவில்லை. இன்னும் சொல்ல வேண்டுமென்றால், செல்வ ஜெயலலிதா யாரையுமே தனக்கான வாரிசு என்று அடையாளம் காண்பிக்கவும் இல்லை. மிக தெளிவாக அவரது பேட்டியிலேயே, நான் யாரையும் அப்படி அடையாளம் காண்பிக்க மாட்டேன், என்னை பொறுத்த வரைக்கும் எப்படி எம்ஜிஆர் அவர்கள் யாரையும் அடையாளம் காண்பிக்கவில்லையோ அதுபோல் நானும் காண்பிக்க மாட்டேன், எங்கள் கட்சியில் அந்த வழக்கமே கிடையாது அப்படின்னு அவங்க வந்து திட்டவட்டமாக சொல்லிவிட்டார். எந்த வழிமுறையை அண்ணா அவர்களுடைய மறைவிற்கு பின்னர் கடைபிடித்தார்களோ, எந்த வழிமுறையை எம்ஜிஆர் அவர்களது மறைவிற்கு பின்னர் கடைபிடித்தார்களோ, அதே வழிமுறையின்படி தான் செல்வி ஜெயலலிதாவின் மறைவிற்கு பின்னர் கடைபிடிக்கப்பட்டு, அதன் அடிப்படையில் ஆட்சி போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒற்றை தலைமை அப்படின்ற அந்த கோஷம் எழுந்த பொழுது கடைபிடிக்கப்பட்டது. அந்த வழிமுறையின் அடிப்படையில் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச்செயலாளராக தேர்வாகியிருக்கிறார். தன்னுடன் வந்த 11-12 எம்எல்ஏக்களுக்கும் நியாயமாக இல்லாத ஒரு மனிதர், தன்னை முதல் முதலில் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு அறிமுகம் செய்து வைத்த சசிகலா அவர்களுக்கும் நியாயமாக இல்லாத ஒரு மனிதர், எந்த தினகரனுடன் ரகசிய பேச்சுவார்த்தையை நடத்தினாரோ அவரையே மாயமான் என்று விமர்சித்த மனிதர், இவர் யாருக்கு நேர்மையாக இருந்திருக்க முடியும்? யாருக்குமே நேர்மையாக இல்லாத ஒரு மனிதர் நியாய தர்மங்களை பற்றியெல்லாம் பேசுவது, தியாகத்தை பற்றியெல்லாம் பேசுவது என்பது எவ்வளவு பெரிய நகைச்சுவை. உங்களை தான் பலாப்பழத்தை தூக்கிட்டு தெருவுக்கு போக சொல்லிட்டாங்கல்ல, அப்போ அங்கே போங்க, இல்லை கமலாலயத்து வாசலில் போய் நில்லுங்க, உங்களுக்கு தான் மிகச்சிறந்த ஆலோசகர் இருக்காரு அண்ணாமலைன்ட்டு, அவருடைய ஆலோசனையை கேட்டு நீங்கள் வந்து உங்கள் அரசியலை மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கும் அதிமுகவுக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு சம்பந்தமும் கிடையாது. நீங்கள் அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்டு விட்டீர்கள். என்றைக்கு அந்த கட்சி அலுவலகத்தை சென்று அடித்து உடைத்தீர்களோ அப்பொழுதே உங்களது
முடிவுரை என்பது எழுதப்பட்டுவிட்டது. ஒரு அரசியல்வாதிக்கு முடிவுரை என்பது என்றைக்குமே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அது எப்பொழுது வேண்டுமானாலும் உயிர்ப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உங்களது அரசியல் முடிவுரை என்பது எப்பொழுது நீங்கள் இந்த அதிமுக அலுவலகத்தை அடித்து உடைத்தீர்களோ அன்றைக்கே அது நிறைவு பெற்றுவிட்டது. அதாவது உங்கள் பயணம், உங்களுக்கு அரசியல் பயணம் இருக்கலாம், நீங்கள் அரசியலில் மென்மேலும் வளருங்கள், ஆனால் அதிமுகவில் உங்களுக்கான இடம் இல்லை அப்படின்றது தான் இன்றைய நிலை. இதை வந்து நீங்கள் முதலில் புரிந்து கொண்டாலும் கூட, நீங்கள் புரிந்து கொண்டு விட்டீர்கள் ஆனாலும் கூட, உங்களை நம்பியிருக்கக்கூடிய அந்த 4-5 பேரை ஏமாற்றுவதற்காகவும் நீங்களும் ஆட்டத்தில் இருக்கிறீர்கள் என்பதை காண்பிப்பதற்காகவும் இது போன்ற வெற்று அறிக்கைகளெல்லாம் விட்டு கொண்டிருக்கிறீர்கள். இதனால் என்ன பயன்? ஒரு 2 நாள் மீடியாவில் வந்து உருட்டுவாங்க. இதை தவிர்த்து வேறு என்ன செய்ய முடியும்? எப்பொழுது நீங்கள் அதிமுகவால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு எம்எல்ஏவாக இருந்து கொண்டு அதிமுகவுக்கு எதிராக, இரட்டை இலைக்கு எதிராக நீங்கள் பிரச்சாரம் மேற்கொண்டு இரட்டை இலையை தோற்கடிக்க வேண்டும் என்று நீங்கள் சுயேட்சையாக நீங்களே நேரடியாக போட்டிக்கிட்டீர்களோ, அன்றைக்கே நீங்கள் அதிமுகவுடைய உரிமையை, அதாவது அதிமுகவில் நான் இருக்கிறேன் என்கிற அந்த உரிமையை கோருவதற்கான தகுதியை இழந்து விட்டீர்கள். எப்பொழுது வந்து அதிமுக என்கிற கட்சியே இருக்காது என்று பாஜக தலைவர், மாநில தலைவர் அண்ணாமலை சொன்னபொழுது வாய் மூடி இருந்தீர்களோ, எப்பொழுது வந்து அந்த அதிமுக என்பது ஒரு குடும்பத்தின் கட்டுப்பாட்டிற்குள் போகும், தினகரனிடம் போகும் என்று ஒருவர் சொன்னபொழுது எந்த குடும்ப ஆதிக்கத்தை எதிர்த்து, அதாவது ஒரு குடும்பத்தின் பிடியில் கட்சி இருக்கக்கூடாது என்பதை எதிர்த்து உருவான கட்சியையே ஒரு குடும்பத்திடம் சென்று அடமானம் வைக்கப்படும் என்று அண்ணாமலை சொன்னபொழுது வாய் மூடிக்கொண்டிருந்தீர்களோ, எந்த கட்சியின் தலைமை, அதாவது செல்வி ஜெயலலிதா அவர்களை தரக்குறைவாக விமர்சனம் பண்ணபொழுது ஊழல்வாதி என்று அண்ணாமலை சொன்னபொழுது வாய் மூடி இருந்தீர்களோ, எந்த செல்வி ஜெயலலிதா அவர்களை அவர் வந்து அவரே தன்னை திராவிட சிசு என்று பிரகடனம் செய்து கொண்ட பின்னரும் கூட அவர் வந்து இந்துத்துவாதி என்று அண்ணாமலை போன்றவர்கள் பொய் பரப்பிய பொழுது வாய் மூடி இருந்தீர்களோ, எந்த கட்சியுடைய நிறுவனத் தலைவர் அண்ணாதுரை அவர்களை பற்றி, ஆர் திமுகவுடைய நிறுவனத் தலைவரும் கட்சியின் பெயரையே இருக்கின்ற ஒரு நபருமான, அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற கட்சியுடைய பெயரே அண்ணாதுரையை மையமாக வைத்து உருவான பொழுது, அவரை பற்றி ஒரு பொய் பரப்புரையை அண்ணாமலை செய்த பொழுது அதை தட்டி கேட்கக்கூட திராணி இல்லாமல் இருந்தீர்களோ, உங்களுக்கு இந்த இயக்கம் சார்ந்தோ அல்லது இந்த இயக்கத்தின் நலன் குறித்தோ பேசுவதற்கு அல்லது ஆதங்கப்படுவதற்கு எந்த உரிமையும் இல்லை அப்படின்றத தான் திரும்ப திரும்ப சொல்கிறோம். உங்கள் கதை அதிமுகவை பொறுத்த வரைக்கும் உங்கள் சாப்டர் க்ளோஸ்ட். அதை மீண்டும் உயிர்ப்பிக்க வேண்டும் என்று நீங்கள் முயற்சிப்பது விஷமத்தனமான விஷயம். அது எதற்காக அப்படின்னா, நீங்கள் ஆட்டத்தில் இருக்கிறீர்கள், அதிமுகவில் ஒரு குழப்பம் இருக்கிறது போன்ற ஒரு சூழலை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்றதற்காகத்தான், மக்கள் மனதில் இந்த கட்சி பிளவுபட்டிருக்கிறது என்கிற ஒரு சூழலை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் நீங்கள் இதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறீர்கள். இதை யாரின் தூண்டுதலின் அடிப்படையில் நீங்கள் செய்கிறீர்கள் என்பதும் தெரியும். நாம் சொல்ல வருவதெல்லாம் ஒன்றுதான், இந்த கட்சி தோல்வியை சந்திக்கிறதோ வெற்றியை சந்திக்கிறதோ அதன் போக்கை அந்த கட்சி பார்த்து கொள்ளும், அந்த கட்சியின் தொண்டர்கள் பார்த்து கொள்வார்கள். கட்சிக்கு துரோகம் இழைத்து கட்சிக்கு என்னெல்லாம் கேடு விளைக்க முடியுமோ அந்த கேடுகளையெல்லாம் விளைவித்து நீங்கள் இதை பற்றி ஆதங்கப்படுவதோ அல்லது நீங்கள் இதை பற்றி கருத்து தெரிவிக்க வேண்டிய அவசியமோ இந்த கட்சிக்கு இல்லை. உங்களுடைய ஆதங்கங்களையும் உங்களுடைய இந்த போலி அறிக்கைகளையும் வெட்டி அறிக்கைகளையும் நீங்கள் தயவு செய்து உங்களுடைய அலக்கைகளிடம் சுற்றி வைத்துக் கொள்ளுங்கள், எங்களிடம் வராதீர்கள் அப்படின்றது தான் அதிமுகவுடைய தொண்டர்களுடைய கருத்தாக இருக்கிறது என்பதனை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.